நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல வந்து பார்ட் 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் 4 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்டவா, இனி நம்ம கடை அமோகமாக ஓடணும். ஏங்க, நம்ம வந்து பார்ட் 3ல வந்து நிறைய அர்கேட் மிஷின் வாங்கணும், நிறைய பேர் வந்து நிறைய காசு சம்பாதிச்சுவாங்க நம்ம. ஓகே, இப்போ நம்ம என்கிட்ட தெரிஞ்சது வந்து கரெக்டாக 1400 ரூபாய் சேர்த்து வச்சோன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக பாருங்கள், 1400 ரூபாய் கரெக்டாக இருக்குது. நம்ம இதை வச்சு இன்னைக்கு வந்து கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூம் அன்லாக் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு கேமிங் பிசி எல்லாத்தையும் வாங்கி போட்டு விடுவோம். ஓகே, இதானே வெளியே போகிறோம் இல்லையே? ஆ, இதாங்க. ஓகே, நம்ம டக்கு மூலம் கடைக்கு போவோம். இன்னைக்கு ஆண்டவா, இன்றைக்கும் கடை வந்து நல்லா ஓடணுங்க. நேற்று எப்படி கடை ஓடிச்சோ அதேமாரி இன்றைக்கும் நல்லா ஓடணும். சரி, ஓகே, வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போவோம். ஐயோ, எனக்கு வேறு பசியுது போலையே. ஆஹா, இவன் வழக்கமாக கடைக்கு தான் வருவான், இப்போ வீட்டுக்கே வந்துட்டானா? உனக்கு என்னடா தேவை? உனக்கு இப்போ என்ன வேணும்? போலீஸ்காரா? நீ போலீஸ்காரனா மிரட்டி வேணா வந்து. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரெட்டு சாப்பிடுவோம். ஓகே, ஒரு 10 ரூபாய்க்கு பிரெட் வாங்கிக்கலாம். இன்னைக்கு என்ன இருக்குது கடையில்? கேமர் சார் எவ்வளோ? 1200 ரூபாய். ஆ, இது என்னது? எவன்டா வண்டே? யாரா? என்ன சார், என்ன சார், நீங்கள் நம்ம கஸ்டமர் தான், நம்மளே தள்ளி விட்றீங்களே சார் நீங்கள். இது எவ்வளோ? $380. இது என்னது? என்னது இது? ஓ, சும்மா இது கச்சிருவாங்க போல. ஓஹோ, 2000 ரூபா. இது என்னது? ஓ, டிவியா? ஏங்க, இது வாங்கிக்கலாங்க, 800 தானே, ஒரு டிவி வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வந்து எதுக்கு டிவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குங்க PS4 பில்ட் பண்ணுறது தான். பாலிகார்டு பாருங்கள், காலாங்காத்தில் இருக்க பாருங்க, வா உள்ள வா உள்ளவான்னு சொல்லிட்டு காலாங்காத்திலே வெயிட் பண்ணுற பாருங்க. ஓகே, நம்ம உழவு சுற்றி போட்டுருவோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். அட நாயே, காலாங்காத்தில் பாட்டு பாடும்போது வர மாதிரி. சரி, ஓகே, நம்ம டக்குனு இப்போ வந்து உள்ளே போயிடலாம். அப்போ இந்த டோர் ஆண்டவா, இனி நம்ம கடை நல்லா ஓடணும். ஆடோ, எங்க என்னதுங்க இது? இங்கே ஒரு அர்கேட் மிஷினை சிந்தனை எங்கெங்க போச்சது? அடா பாவி, எங்க அர்கேட் மிஷின்? டேய், எவன் ராட்டே போட்டவன்? எங்க இங்கே ஒரு அர்கேட் மிஷின் இருந்துச்சுங்க. அடா போங்கடா, எங்க பக் ஆயிடுச்சுங்க. அடோடோடோ, ஏன்டா கஷ்டப்பட்டு ஒரு அர்கேட் மிஷின் வாங்கினா இப்படியாடா ஏமாத்துறது? எங்க ஒரு அர்கேட் மிஷின் வாங்கி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அங்கே ஏதோ கனவு போயிடுச்சுங்க, எதுவும் பக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அடா போங்கடா, அவன் அவனுக்கு பக்கில் வந்து நல்லது நடக்குது, நம்மளுக்கு மட்டும்தான் கெட்டது நடக்குது. என்ன நேரமோ, இந்த கேமுக்கே புறமே வச்சு போனேன்னா இப்படி சமாளிக்கிறான் அதனால சொல்லிட்டு இந்த கேம் காரங்க வந்து இது எடுத்து விட்டானுங்க போல. இது ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், இவனுங்களாம் ஈஸியாக இது பண்ணி விட்டானுங்க. ஏங்க, ஒரு அர்கேட் மிஷின் வச்சுருந்தாங்க, அவன் ஏமாத்திட்டானுங்க பக்கு பண்ணிய. சரி, ஒழுங்க ஒன்று தானே, நம்ம ஃபஸ்ட்டு கடை ஆரம்பிச்சே கஸ்டமர் வச்சு நம்ம வந்து சம்பாதிச்சிக்கலாம். ஓகே, இப்போ கடை நல்லா ஆரம்பிக்கணுங்க, ஓப்பன் பண்ண. ஓகே, நான் ஃபஸ்ட்டு போய் வெளியே போய் கூப்பிடலாம். டே பாடி கார்டு, அந்த பிச்சைக்காரனை உள்ள வரம் பார்த்துக்கோ, அவனை அப்புறம் ஒன்று சம்பளம் கிடைக்காது பார்த்துக்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட்டை எடுத்துக்கலாம். எங்கடா பேட்டு? பேட்டு தச்சு. அப்புறமா வந்து நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ இது நீங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ண மட்டும் போதாது, ஏதோ வந்து கிளிக் பண்ணணும்னு சொன்னீங்க. அதாவது வந்து பைன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து ஆர்டர்னு ஏதோ ஒன்று இருக்குமா, அதை கிளிக் பண்ணால் தான் வந்து சாப்பாடு கிடைக்கும், டைரக்ட் டெலிவரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அது என்னன்னு முழு பார்த்துலாம். கஸ்டமர் வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் பார்க்கலாம், அதான் முக்கியம். வாங்க சார், வாங்க சார். என்ன சார், என்ன கேம் சார் ஆடுறீங்க? தொப்பி போட்டவர் அவங்க வந்தாங்க காலங்கத்தையும். நம்ம அவங்க வரும்போது கடையில் பார்க்கும்போது நம்ம மேலே தள்ளி விட்டோம் பார்த்தீங்களா, அவன் தான் இது. ஓகே, வந்துட்டார். ஏங்க, இவர் ரெகுலர் கஸ்டமருங்க, இந்த தாத்தா இங்கே பாருங்க, தோனி. அதான் வந்து 7 & 5 மலசு தோனி அனுப்பேன், அவன் தான் காலங்கத்தில் வரம்பாரு, இவன் தான் தலைவன். அப்படியே கரெக்டாக வந்து நம்ம கடை ஆரம்பிச்சாலே வந்துடுறாங்க அங்கே பாரு. சரியான ஆளுங்க, இந்தமாரி ஒரு கஸ்டமர் தான் எனக்கு தேவை. கரெக்டாக வரானுங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போகிறானுங்க. ஓகே, அர்கேன் மிஷினு என்ன ஏதோ கேட்டான், என்னது? ஓ, எனர்ஜி ட்ரிங்கா? ஓகே, நம்ம டக்குனு போய்ட்டு எனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, டக்குனு டக்குன்னு போ. இங்கே போய் ஏதோ ஆர்டர்னு கொடுக்கணுமா? இருங்க, என்ன ஆர்டர்னு பார்க்கலாம். நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ இது ஏதோ ஆர்டர்னு எதுவும் இருக்கு. இங்கே இருக்குங்க. எங்கே எனர்ஜி ட்ரிங்க்? ஆர்டர். இப்போ தான் வரும் போல இருக்குங்க, இப்போ தான் ஆர்டரே கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம செக் பண்ணலாம். டே, எவ்வளோ காசு கொடுத்துட்டு போறீங்களாடா? டே, பாடி கார்டு கொண்டா பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. எங்கே எனர்ஜி ட்ரிங்க்? வந்துருச்சுங்க, வந்துருச்சுங்க. அப்பா, இப்போ தாங்க எனக்கு புரியுது, நான் இவ்வளோ நம்ம என்ன வச்சுருந்தேன், டேரக்ட் டெலிவரி நினச்சேன். ஓகே, இதெல்லாம் தம்பி தம்பி போயிடாத, இங்கே வச்சுரு. புட்டா? புட்டு. குடியே? இது எங்க 50 ரூபாங்க, ஒரு ஜூஸுக்கு 50 ரூபாவோடா? இது ரொம்ப, இது ஒரு நல்ல லாபமா இருக்குது. நான் கூட ஏதோ 2 ரூபா 3 ரூபா தான் கிடைக்கணும் பார்த்தா, அநியாயத்து லாபமா இருக்கு.
பரவாயில்லையா நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டிவி இருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் வச்சு ஒரு பிஎஸ்ஓ வாங்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூலம் இது பண்ணுவாங்க, அந்த இடத்த வாங்கணும். நம்ம வந்து பிஎஸ்ஓ இங்கே இருக்க வேணாம், ஏன்னா வந்து ஆல்ரெடி இடம் வந்து ரொம்ப அடைஞ்சு கிடக்குது. நம்ம வந்து இப்போ இங்கே ஒரு அர்கேட் மிஷின் வச்சிடலாம். நம்ம வந்து ஒரு அர்கேட் மிஷின் காணாமல் போச்சு பார்த்தீங்களா, அதே அர்கேட் மிஷினை திருப்பி இங்கே வச்சிடலாம். வாங்க மாடம், வாங்க மாடம், வாங்க மாடம். ஓகே, நம்ம டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே வந்து ஒரு அர்கேட் மிஷினாக வச்சுட்டு அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு பிஎஸ்ஓ செட்டப் பண்ணலாம். ஓகே, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவரோட திருட்டு பயில உள்ளே வரோம், உள்ளே வரோம், உள்ளே வரோம். கட்டையிட கட்டையிட எற 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 கட்டையிற கட்டையிற கட்டு 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 கட்டு. ஆ, அங்கே வா, உள்ள வா, உள்ள வாடா, வா வா வா. ஆ, என்ன பார்க்குற, ஓடு ஓடு பாடிக்கா, அங்கே பாரு தலைவனை பாடுறா. சிங்க சிங்க சீசர சிங்க அங்கே பாரு, திருட்டு பஸ்லாம் பயந்து வரானுங்க. ஆ, சரியான லாபமே, அதுக்குள்ள 1500 ரூபாவா? ஆ, நம்மளுக்கு இப்படியே லாபம் ஆயிடுச்சுன்னா போதுங்க, நம்ம வந்து உலகத்திலே ஒரு பணக்காரன் ஆயிடலாம். ஓகே, இவன் டக்குன்னு போயிட்டு சமயசனில் போயிட்டு நம்ம எந்த அர்கேட் மிஷின் வந்து பக் ஆயிச்சோ அதே அர்கேட் மிஷின் வாங்கி மாஸ்க் காட்டுறோம். எங்க 1700 ரூபாய்க்கு ஒன்று இருக்கு, வேணா அதெல்லாம் வேணா காஸ்ட்டாக வேஸ்ட்டு, நம்ம இந்த 1000 ரூபாய்க்கு அர்கேட் மிஷினே வாங்குவோம். ஓகே, சீக்கிரம் அது வந்தோடனே நம்ம வந்து அந்த இடத்துல வைக்கலாம். நாங்கள் அங்கே வச்சா பக் ஆயிடுது, நம்ம வந்து இங்கே வச்சிடலாம், இங்கே வச்சிடலாம், அர்கேட் மிஷினாக கரெக்டாக இருக்கும். வாங்க சார், மொட்டை சார். என்ன சார், இவர் யார் திரும்ப, இவர் அதான் மொட்டையில் வச்சு பழனியில் போய் மொட்டை வச்சார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்துட்டார், நம்ம தலைவர் வந்துட்டார். போங்க சார், போங்க சார், அர்கேட் மிஷினா யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. எல்லாம் அர்கேட் மிஷின் தாங்க யூஸ் பண்ணுறாங்க பாருங்க, ஒருத்தன் தான் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறான். ஓகே, என்ன சார் லேப்டாப்பா? ஏ, வந்துட்டாங்க சவந்த மூக்கை, வந்துட்டான் எங்க இந்த மூக்கை, வந்துட்டாங்க. அச்சா, இவன் ரொம்ப நாளாக வரவே இல்லை, நீங்கள் வந்துட்டாங்க பாருங்க, வாய் அப்படியே சவந்து கிடையாது பார்த்தீங்களா, வந்துட்டான். ஓகே, வேணா பிச்சைக்கார வேணா வந்தானா என்ன, இந்த பிச்சைக்கார பசங்கெல்லாம் இருக்கீங்களா? பரவாயில்லையே, பிச்சைக்காரன் வந்து திருந்திட்டாங்க, பிச்சைக்காரன் வந்து இப்பெல்லாம் வருது இல்லாமல் திருந்திட்டான். ஓகே, இப்போ நமக்கு இது வந்துச்சுங்க, அந்த கொரியர் வந்துச்சு. நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த கட்டை இந்த இடத்துல வச்சிருவோம், இங்கே கீழே போட. ஓகே, பார்த்து விடா, பார்த்து விடா. ஆ, ரைட்டு, லெஃப்ட்டு, ஆட லெஃப்ட்டு, லெஃப்ட்டு, லெஃப்ட்டு. ஆ, இப்படி ஓகேங்க, இப்போ வந்து இது வச்சாச்சு. ஓகே, வாங்க சார், வாங்க சார், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டமர் வரலாம். இப்போ நம்ம டக்குன்னு போய் ஒரு இது இந்த இடத்த மூலம் வாங்கணும், அந்த இடம் மூலம் எவ்வளோ காசுன்னு பார்க்கலாம். ஓகே, டக்குன்னு உள்ளே போயிட்டு இந்த இடம் மூலம் எவ்வளோ காசு விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏ, ஒரு 2000 ரூபாய் வைங்கிறோம், அதுக்கு மேலே வைக்காதீங்கிறா. இங்கே ஆ, இதில் ஐசி டிசைனரா? ஆ, டிசைனர் வந்து எதுக்குன்னா கலரிங், அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். எங்கே 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 போய் அன்லாக் பண்ணணும் அதை? ஸ்டோரா? ஸ்டோர் நினைக்கிறேன். ஆ ஆ, இதுதாங்க, இதுதாங்க, இதுதாங்க ஸ்டோரு. எவ்வளோ அது? 1000 ரூபாவா? 1000 ரூபா தான், வாங்கிடலாங்க, வாங்கியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 600 ரூபா. ஓ, டே, என்னடா போய்கிட்டே இருக்குது, இவ்வளோ வாங்கணும். ஓ, அதில் வந்து அப்புறமா, ஓ, அது இன்னும் அன்லாக் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் இவ்வளோ போகுது, இன்னும் இங்கே எனக்கு லேட்டு ஸ்டாக் ஆயிடுச்சு. என்ன, ஓ, இது எனக்கு தெரிஞ்சு அப்டேட் வரும்னு நினைக்கிறாங்க, இருங்க போய் செக் பண்ணலாம். ஓகே, இது அன்லாக் ஆயிடுச்சு, இதுக்கு வந்து அப்டேட் வரணுமா? ஓ, இது வந்து அப்டேட்டில் தான் வரும் போல இருக்குங்க. ஓகே, இது வந்து அடுத்த அப்டேட் வந்தோடனே தான் அன்லாக் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை வர அன்லாக் பண்ணோம். ஓகேங்க, நிறைய நிறைய இருக்குங்க, அப்போ இது அன்லாக் பண்ணிட்டு உள்ளே வைக்கணுமா? ஓகே, நம்ம டக்குன்னு போய் நல்லா செட்டப் பண்ணுவோம், நிறைய இடம் இருக்குங்க. இப்போ நிறைய செட்டப் பண்ணிட்டு ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நிறைய பேர் வாங்க மாடம், வாங்க மாடம், மாடம் காசு கொடுத்துட்டு போங்க மாடம், அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன், பார்த்துக்கோங்க. வாங்க சார், வாங்க சார், கடைக்கு வாங்க சார். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த இது அந்த பிஎஸ்ஓ செட்டப் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டக்குன்னு போய் வேணா பிளாக் மார்க்கெட்டில் வேணா பிஎஸ்ஓ இருக்கிறானு செக் பண்ணிக்கலாம். இது பிஎஸ்ஓ ஆடி ப்ளீஸ்ரா, இந்த திருட்டு பயம்புறாங்களா, பாடி கார்டு வச்சோடனே போய் தேடுறோம், எந்த கடையில் பாடி கார்டு இல்லை, எந்த கடைக்கு போகிறதுனே தெரியல அப்படின்னு தேடிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, அக்கா அக்கோ 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 அக்கோ, கடைக்கு வாக்கோ, அக்கோ 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 அக்கோ, வாக்கா அக்கா அக்கா, வாக்கா அக்கா அக்கா, ப்ளீஸ் அக்கா, கடை ஓடலக்கா, அக்கா அக்கா அக்கா, என்ன அக்கா நீ அண்ணி அண்ணி வாணி அண்ணி 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 மொட்டை அணி வாணி வெஸ்ட் இண்டீஸ் வாணி அண்ணி அண்ணே அண்ணே பேர் என்னது? ஊஃபா ஊஃப் வாணி 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 அண்ணே 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 ப்ளீஸ் நே. ஆனால் போறாங்க சரியான ஆளாக இருக்கான் போலீஸ்காரன். ஐயோ, போலீஸ்காரங்க மட்டும் தெரிஞ்சிச்சு, நம்ம கடையை வந்து இழுத்து மூட விட்டுருவோம். அதோட பிச்சைக்கார பையில பாடி கார்டு பாருங்க, பாடி கார்டு பார்த்து பயந்துட்டானுங்க. ஓகே, ஏன்னா திருடம் உள்ளே வந்தானா என்ன, வரலன்னு நினைக்கிறேன், எனக்கு செக் பண்ணலாம், ஏன்னா வந்தீங்களாடே? ஆ, எவனோ வரலங்க. இப்போ நம்ம வந்து இந்த டிவி ஃபஸ்ட்டு இந்த டிவி எடுத்துகிட்டு நம்ம மூலம் இங்கே போய் தூக்கி போட்டுருவோம். இது டிவியா கம்ப்யூட்டரா? எனக்கு அதுவே டவுட்டாக இருக்கே, இது டிவி தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு இருங்க, செவத்தில் மாட்ட முடியுதான்னு பார்க்கலாம். செவத்தில் மாட்ட முடிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பாக டிவி தாங்க. ஓகே, எடுதே, எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஆ, டிவி தாங்க, டிவி தாங்க, டிவி தாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டே இதை மூலம் இங்கே கீழே போட்டுடலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த டிவிக்கு முழு டேபிள் வாங்கணும், டிவி ஸ்டாண்டு, அப்புறமா வந்து பிஎஸ்ஓ ஒரு நிறைய பொருள் வாங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா வாங்குவோம். இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 1000 ரூபாவது இருக்கா? இருங்க செக் பண்ணலாம், எவ்வளோ இருக்குது? ஆ, 1300 ரூபாவா? பரவாயில்லையே. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு மூலம் ஏசி வாங்குவோம். நிறைய பேர் சொன்னீங்க அப்புறம் ஏசி வாங்குங்க போ, என்ன அப்புறம் ஃபேனை வாங்குறீங்கன்ட்டு. நான் வந்து பார்ட் டூவில் ஏசி வாங்க போகிறேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா வந்து ப்ரோ ஏசி வேஸ்ட்டு ப்ரோ, ஃபேன் வாங்க ப்ரோ நீங்கள். சரி, ஃபேன் வாங்கினா ப்ரோ, ஃபேனெலாம் வேஸ்ட்டு ப்ரோ, ஏசி தான் ப்ரோ கெத்துன்றீங்க. நான் என்ன பண்ணுவேன், எங்க இது கம்ப்யூட்டருங்க இப்போ வாங்கினது. அப்போ கண்டிப்பாக இது விற்று தான் ஆகணும், கம்ப்யூட்டர் இப்போதைக்கு நம்ம தேவையில்ல. நான் கூட அதை டிவி நினச்சேங்க, பரவாயில்ல, அதை விற்றா நம்ம நிறைய காசு கிடைக்கும். எங்கே சேல்கன்? ஆ, சேல்கன் எடு.
நம்மளுக்கு எதுக்குடா கம்ப்யூட்டர், நம்மகிட்ட ஆல்ரெடி மூணு ரெண்டு ஒரு கம்ப்யூட்டரு ரெண்டு லேப்டாப் இருக்கு. ஏ கன் எங்கடா போச்சு? டேய் பகைச்சா, இப்போதான் கண் இப்போதான் கையில் தைனோட இத்தனை கஸ்டமர் வரீங்க டேய், இது ஏன் கடையாடா என்னாலையும் நம்ப முடியல. ஏங்க இப்போதான் நம்மக்கிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு, அதுவில் பிறகு 2000 எங்க சரியான நம்மளுக்கு சரியான லாபம் வருதுங்க. இப்போ இது விற்றோன்னு வச்சுக்கோங்க, அடோட 2300 ரூபாய் இப்போ இது விற்றோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நம்ம காசு எக்கிற போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டிவி வாங்கலாம். அதுக்கு முடி நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ ஏசி வாங்குங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஏசியை மூலம் ஆர்டர் பண்ணி ரெண்டு இடத்துல ஒரு ஏசி போட்டு விட்டுருவோம். ஓகே ஃபஸ்ட்டு அமேசான் போ, டிவி இதெல்லாம் தேவையில்ல. ஏங்க இது போஸ்டர்லாம் ஒன்று வாங்கணுங்க, ஒரு ரெண்டு போஸ்டர் வாங்குவோம். இது வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன வாங்கலாம், இது ஒன்று வாங்க நெக்ஸ்ட்டு. ஓகே இந்த ரெண்டு போதும். அப்புறமா இப்போ நம்ம வந்து இது வாங்குவோம், டிவி 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 ஒரு நல்ல டிவி வாங்கணும். எவ்வளோடா இது? 3000 ரூபா வரும் டிவி. இந்த 1700 ஒரு நல்ல டிவி இருக்குங்க, இது நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த 1700 டிவி வாங்கிக்கலாம். ஏன்டா வண்டே 30 ரூபா கொடுத்த பிச்சைக்கார பையன் ஏன்டாவன், ஏன்டா எங்க இந்த கிழவன் தான் நினைக்கிறேன். இரு ஏன்டா பிச்சைக்கார பையல, பா கோட் ஷீட் போட்டு நல்லா தானே இருக்கேன், கோட் ஷீட் தானே போட்டிருக்கேன். ஓ இவனா எங்க இவன் அப்போ எங்க இவன் ஆரம்பத்தில் வந்தாங்க, இவன் 40 ரூபா கொடுத்துட்டு போறான் பரோ இவன். அட பாவி நீலாம், இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க, இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும். ஓகே போஸ்டர் வந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு இதை முதல்ல வெளியே போட்டுருவோம். ஏற போஸ்டர் போஸ்டர். ஓகே இதை எடுத்துகிட்டு அழகாக இங்கே வைப்போங்க, அப்படியே அழகாக இருக்கணும் பார்க்குது. இங்கே பாருங்கள். ஓகே யூ கான்ட் பாஸ் மல்டி பிளேயர் கேமா? ஓகே டிவி வந்துச்சுங்க, டிவி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ரூமில் போய் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இங்கே போடுறோம், இங்கே போட்டு நம்ம வந்து கரெக்டாக இந்த செவத்தில் மாட்ட முடியுதா பாரு, செவத்தில் மாட்ட முடிஞ்சால் தான் இந்த டிவி. ஓ ஏங்க இது ஆரம்பத்தில் வாங்கினோம்ல அதே இது தாங்க இது, ஐயோ ஐயோ இது அதே டிவி தாங்க இது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது இங்கே வச்சிருவோம். நம்ம ஆரம்பத்தில் வாங்கினதே டிவி தாங்க, நான் தான் கம்ப்யூட்டர் நினச்சி விற்றுட்டேன். சரி பரவாயில்ல, விற்றவங்க காசு தான் கிடைக்க போகுது. ஓகே எவ்வளோக்கு முழு விற்றுருக்காங்க முழு செக் பண்ணலாம். டே ப்ளீஸ்ல ஒரு ஒரு 2000 ரூபாய்க்கு விற்று கொடுங்கறாரு, நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன்டா, எவ்வளோக்கு போயிருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ? ஓ டீல் முடிஞ்சிச்சு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். சரி நம்ம அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம பிஎஸ் ஏதாவது போய் வாங்கலாம். பிஎஸ் 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 டிவி டேபிள் தான் இருக்காடா, இருங்க பார்ப்போம். டிவி டேபிள் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ் எங்கே இருக்கு? பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் எங்கே இருக்கு? பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் இதில் இது ஹெட்செட்டு இங்கே இருக்குங்க. எவ்வளோ பிஎஸ் ஃபோர் எவ்வளோ? என்னது 3000 ரூபாவா டே? இதெல்லாம் அணியாயிண்டா இதெல்லாம். ஏய் 2000 ரூபாய்க்கு ஒன்று இருக்கு, 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க. 2000 ரூபாய்க்கு ஃபஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து ஒன்று விற்றோம் தெரியுமா, அது வந்துட்டோம், அது வந்தோடனே நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். வாங்க சார் வாங்க சார், கடைக்கு வாங்க சார், கடைக்கு வாங்க சார். ஏ தலைவா நீ நேற்று வந்ததுனா நீ இவன் இவன் தாங்க கேட்டுங்க, இவன் டெய்லி வராங்க இந்த வெள்ள முடிய கரெக்டாக வந்து 80s கிட் கேம் வந்துட்டு கரெக்டாக போகிறாங்க, இவன் தாங்க ஒரு நல்ல ஒரு கஸ்டமரு. ஓகே வா வந்துச்சு, நம்ம பொருளாக வந்துச்சு. டிவி டேபிள் வந்துச்சுங்க. ஃபஸ்ட் நம்ம இது போயிட்டு ஏங்க இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம டிவியை விற்றோம்ல அதுக்கு காசு வந்துச்சா இல்லையா? அதுவே டவுட் இருக்குன்னா வானத்தில் பறையுது ஃபஸ்ட் எடுக்குதா? ஓகே டிவி விற்றது காசு வந்துச்சா இல்லையா, அதுவே டவுட்டாக இருக்குது. ஒரு வந்துருச்சா தெரியல எனக்கு, வந்துச்சா இல்லையா, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, என்னத்துக்கு வந்துருக்கணுமே, இருக்கு செக் பண்ணுவோம். ஓகே பார்த்துடா பார்த்துடா பார்த்து போடா புட்டு இங்கே போடு. ஓகே இப்போ நம்ம வந்து டிவி வச்சாச்சு, இது டிவி தானடா டே, டிவி தான் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ பிஎஸ் ஓடு எல்லாத்தையும் வச்சுருவோம். வாங்க சார் வாங்க சார், மொட்டை சார் வாங்க சார், இன்னைக்கு 2 தடவை வந்துட்டாங்க நம்ம தலைவன், இனியோட 2 தடவை வந்துட்டான் அந்த மொட்டை தலையன். ஓகே நான் ஃபஸ்ட்டு ஏங்க வந்துருச்சு நினைக்கிற காசு, ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகாது. அப்போ வந்துருச்சா? ஓ அது வந்தே இப்போ நம்ம கையில் வந்து 1800 ரூபா தான் இருக்கா? அப்போ சரி ஓகே டக்குன்னு போயிட்டே பிஎஸ் வாங்குவோம். 2000 ரூபா டே டே ஆனால் ஒருத்தர் வாங்கடா, 2000 ரூபாய்க்கு ஒரு பிஎஸ் வரும் இம்பண்ட்டா வாங்கடா டே, அண்ணே அண்ணே எவனாவது வானே, அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஐயோ இவனுக்கு தான் ஆனவனும் அங்கே வர கம்மியாச்சே, அண்ணே 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 திருப்பி வானே, அண்ணே அண்ணே நாளைக்கு வானே ப்ளீஸ்ண்ணே, அண்ணே அண்ணே. ஏய் மிலிட்ரி ஆஃபீஸருங்க இவன், ஜெய் ஓ ஜெய் ஓ, இவன் மிலிட்ரி ஆஃபீஸருங்க. இவன் யார்? இவன் யார்றான்? அவன் தாடிக்காரன். இவன் எதுக்கும் கடைக்கு வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். ஓ போஸ்டரா, இது எப்போ வாங்கினேன்னு எனக்கு தெரியலையே. சரி இது உள்ளே வச்சுருவோம், ரெண்டு போஸ்டர் ஆல்ரெடி வெளியே இருக்கு, நம்ம இந்த போஸ்டராக உள்ளே வைப்போங்க. உள்ளே ஒன்றுமே இல்லை, உள்ளே கொஞ்சம் பார்க்குறது இன்டீரியர் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. நம்ம வந்து இதை இங்கே வச்சுருவோம், புட்டு கொடுத்துட்டு இங்கே வைப்போம். டேடி ரா புட்டு அப்படியே இப்படி திருப்ப, ரைட்டு 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 இப்படி திருப்போமா? ஓ இது அந்த பக்கமாக திருப்பணுமா? ஓகே இங்கே வச்சுருவோங்க, கரெக்டாக இருக்கோங்க. இப்படி வச்சுருவோம். ஓகே என்னது கேம் ஜோனு, என்னடா இது, நாங்கள் வைக்க முடியல. வைக்க முடியுது வைக்க முடியுது. இங்கே வச்சுருவோம் அப்படிங்க வை, அவ்வளோதாங்க. ஏய் அவன்டா வேண்டே, டே பிராவோ மண்டையா உனக்கு இருந்து இது வேலையா, உனக்கு பிராவோ தலையா, பிராவோ மாதிரி இருந்துட்டு தள்ளி விட்றான், ஒரு கடை ஓனரே தள்ளி விட்றான் உனக்கு. எவ்வளோ ஒரு இது பாருங்களா உனக்கு, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனு நம்மளே வந்து தள்ளி விட்றான் வந்து. ஓகே ஏங்க எனக்கு ஒரு டவுட், இப்போ அந்த விற்றுது காசு வந்துச்சா இல்லையா, என்னடா இப்படி பண்ணுறீங்க, என்னது ட்ரங்க், ஓ பாடி கார்டு, ஓ வேற லெவலுங்க பாடி கார்டு, தட்டு விட்டான் போல எவனே ஒருத்தனை, நம்மளுக்கு பாருங்க எவ்வளோ பெருமை கிடைக்குது. ஓகே நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு எவனா சாப்பாடு கேட்குறான், நம்ம செக் பண்ணுவோம். டே என்ன சாப்பாடு கேட்குறீங்களாடா,
டீ ஏதாவது குடிங்கடா. என்னடா எவனை ஆளையே காணும், பிராவோ மண்டியா, நீ ஏதாவது டீ குடுறாடே. என்னடா கருத்து கிடக்குற, ஓ எனர்ஜி ட்ரிங்கா, சரி ஓகே, நல்லா கருத்து இருக்கான், அதான் கேட்குறான், எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் குடினியா நீனு. ஓ என்னடா இத்தனை பேர் வரீங்க டே, ஓ ஏன் போயிட்டாங்க பிராவோ மண்டியா, ஆடா வந்துட்டான், அதுக்குள்ளே போயிட்டான், சரி ஓகே இவன் ஏதாவது கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டே டே பிச்சைக்கிற பையில இன்னும் வெளியிருந்து பார்க்குறான் பாருங்களேன், இவனாலே பாதி கஷ்டமே வர மாட்டானுங்க. ஏ ஏதாவது குடிடா டே, ஏன்னா தேங்க மாட்டியா, உனக்கு குஸ்து போட ஏதாவது வந்து, நீ ஏதாவது குடிடா டே, ஏன்டா ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன் உனக்கு வேர்க்கல, ஃபேன் போட்டதுலேருந்து எவனோ ஜூஸ் வாங்க மாட்டான், முழு ஃபேனை கழட்டி போடணுங்க, அப்போ தான் வெயில் வந்து நல்லா ஜூஸ் குடிப்பானுங்க. ஃபேன் போட்டதுலேருந்து இவனுக்கு ஜூஸே வாங்க மாட்டானுங்க. ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ 2000 வந்துச்சுங்க, நம்ம டக்குனு போயிட்டு பிஎஸ் ஒரு செட்டப் பண்ணிடலாம். இறா எங்க எங்க ஆ இங்கே இருக்கு பாருங்க, 2000 இது வாங்குவோம், வாங்க வாங்க பை. ஓகே பைக் கொடுத்தாச்சு, என்னடா இது வர, ஆ பைக் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் வேணும், ஜாய்ஸ்டிக் வந்து வெளியே பிளாக் மார்க்கெட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அதிலே போய் வாங்கிக்கலாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், இதில் வந்து காசு அதிகமாக இருக்கும். போய் நம்ம டக்குனு போயிட்டு ஜாய்ஸ்டிக் போய் வாங்கிடலாம். இங்கே தானே ஜாய்ஸ்டிக் இருந்துச்சு, இங்கே 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 ஆ இங்கே இருக்குது பாருங்க, எவ்வளோ 300 பாருங்க, எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்க. ஐ லைக் திஸ்ங்க, இந்த பிளாக் மார்க்கெட் பிடிச்சது ஒரே காரணம் இதாங்க, 1000 ஜாய்ஸ்டிக்கு 300 தர நல்ல மனசு யார்கிட்ட இருக்கேன். ஓகே நம்ம டக்குனு போயிட்டு ஜாய்ஸ்டிக் இங்கே போட்டலாம். டே 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 அடங்க, ஏன்டா ஒரு ஜாய்ஸ்டிக் போட்டால் ஒரு டிவியே ஸ்கீலஸ் ஆகுதுடா, ஏன்டா அவ்வளோ பவர்ஃபுல்லாடா ஜாய்ஸ்டிக்கு, வாங்கினே 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 வாணே 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 வாணே. ஆஹா இந்த வெந்த மூக்க அடிக்கடி கிடைக்க வரானே, பரவாயில்ல நல்ல கஸ்டமர் இருங்க, அடிக்கடி வராங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து இதோட தினது இது, ஓ கேம் கன்சோலா, ஓகே இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிருவோம், இங்கே கீழே போட. ஓகே அவ்வளோதாங்க, இது ஃபஸ்ட்டு இது ஒழுங்காக வைக்கணுங்க, இது வேறு ஒழுங்காக வைக்கவே இல்லை, புட்டு பார்த்துவே கரெக்டாகவே கரெக்டாகவே அடாடாடாடா, பேக் சைடே வருது நம்மளுக்கு என்னன்னு தெரில, பேக் சைடே திருப்பி வைக்கிறான். ஓகே கரெக்டாகவே அப்படியே புட்டு, ஓகே இது வச்சாச்சு. இவ்வளோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் வைக்கணுங்க, எறா ஜாய்ஸ்டிக் இவன் வேற எற ஒழுங்காக எறா, ஆ இது வந்து இங்கே வைக்கணுங்க, இங்கே வை, என்னடா வச்சு என்ன வைக்க மாட்டேறான், என்னாச்சுன்னு தெரியல, ஒரு வேளை இதில் வைக்கக்கூடாதா, ஐயோ ஒன்றும் புரியலங்க எனக்கு, சரிங்க வைப்போம் புட்டு, என்னாச்சு என்னடா வச்சு என்ன கைக்கே வருது, ஆடோடோடோடோடோடோ எதோ தப்பு பண்ணுறவங்க, நம்ம எதோ தப்பு பண்ணுற மட்டும் புரியுது, சரி இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும், நம்ம அப்புறமா செட்டப் பண்ணலாம், எனக்கு பண்ண தெரில, நம்ம அப்புறமா கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம். ஓகே ஏதாவது கடையை வாங்குறாரே, டைம் ஆயிடுச்சா, எங்கள் டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், இங்கே செக் பண்ணலாம், எங்கள் டைம் 9 ஆயிடுச்சா, ஆ ஆயிடுச்சு 9 ஆயிடுச்சு, நம்ம டக்குன்னு போயிட்டு எங்கள் செக் பண்ணிக்கலாம், ஒரு கரெக்டாக ஒரு செக் பண்ணிப்போம், ஆ 9 ஆயிடுச்சுங்க, ஏ வெளியே போங்க வெளியே போங்க, தூங்குற டைம் வந்துச்சு எனக்கு, கரெக்டாக க்ளோஸ்னா கரெக்டாக வெளியே போனோம், நீங்கள் நினைக்கிற போது தான் வர முடியாது, ஓகேவா, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு, ஆனால் உள்ளே இருக்கீங்களா, இருங்க அப்படியே கதுக்கு அப்படியே கது சத்தி விட்ருவோம், ஆ இப்போ வா பாப்பா, இது வர முடியுதான்னு பார்ப்போம், டே வர முடியுமாடா உன்னாலே, ஆ வாடா பாப்பா, யார் அவன் டாக்டர் மண்டேனா, வா வா வெளியே வா, ஆ வந்துட்டான் அசால்ட்டாக வந்துட்டான், சரி உருங்க அவமானம் நம்மளுக்கு தான் அவமானம். ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு தூங்கிடுவோம், தூங்கினா தான் சேவ் ஆகும், சீக்கிரமாடா சீக்கிரமாடா சீக்கிரமாடா, ஓகே எந்த வழி, ஆ இங்கே போகணும் இங்கே போகணுங்க, இங்கே தானே நம்ம வீடு, ஆ இங்கே தான் இங்கே தான், சீக்கிரமா சீக்கிரமா, அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே டக்குன் பெட்ரூம் போடா பெட்ரூம் போடா, ஆ ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிடுவோம், எங்கே சாப்பாடு எங்கே சாப்பாடு எங்கே, இந்த ரூமா இங்கே தான் சாப்பாடு இருக்கும், நான் லாக்கில் இருக்கே, ஓகே அங்கே இருக்காது, ஓ நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குமா, இங்கேயாடா இங்கே தான் இங்கேயும் இருக்கும், ஆ இது உள்ளங்க கரெக்ட், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் சாப்பாடு இருக்கும், டக்குன்னு போயிட்டு ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம், அப்போ இந்த என்ன சாப்பிட்றது பண்ணு, இவன் நம்ம நம்ம இருக்க நிலைமைக்கு பண்ணு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாங்க, இப்போதைக்கு பண்ணு சாப்பிட வேண்டியதான், அப்புறமா பெரியாலாம் இல்லை. ஓகே இங்கே 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 நம்ம வீடுங்களா, ஆ ஓகே தூங்கிடுவோம், தூங்குடா தூங்குடா சீக்கிரம் தூங்க. ஓகே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும், நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க ப்ரோ நான் வந்து கேம் ஆடுறேன் ஆனால் சேவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, கேம் சேவ் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் பெட்டில் தூங்கணும், ஓகேவா, அப்போ தான் வந்து கேம் சேவ் ஆகும். சரி ஓகே வாங்க நம்ம வந்து கடையை போவோம், ஆண்டவா இன்றைக்கும் நம்ம கடை நல்லா ஓடணுங்க, சரி ஓகே வழக்கம் இப்போ நல்லா தான் ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடாமலாம் இல்லை. ஓகே ஆனால் இங்கே அந்த பிஎஸ் ஒரு தாங்க எப்படி செட்டப் பண்ணணும்னு தெரில, எல்லாம் வாங்கியாச்சு ஆனால் செட்டப் பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம், பரவாயில்ல நம்ம அட்லீஸ்ட் ஒரு இதே தான் அன்லாக் பண்ணுமே, என்னது ஏ இதுனது இது என்னது ஒன்று உன பாவி, இப்போ தான் நான் 2000 கொடுத்து கேம் கன்சோல் வாங்கினேன், அதுக்குள்ளே விற்று இருக்கு நம்ம ஒன்று பண்ணிவிடுவோம், அந்த கேம் கன்சோலை விற்றுட்டு இவங்ககிட்ட வந்து 800 வாங்கிக்கலாம், நம்மளுக்கு லாபம் தான், தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு க்ளீனாக மனத்தவில்ல, முதல்ல நம்ம முதல் வேலையாக அந்த பிஎஸ் ரூபாய் விற்கிறதுங்க, 2000 கொடுத்து எவ்வளோ வாங்கினேன் இவனுங்க, என்னடா 800 விற்கிறான், கரெக்டாக நேற்று வச்சு தான் நான் வாங்கியிருப்பேன். ஓகே ஃபஸ்ட்டு இது விற்று, இது எதுக்கு நம்மளுக்கு இனிமேல் விற்று இதை முதல்ல, ஓகே வித்துறா 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 வித்துறா, அவ்வளோ தான் வித்தாச்சு, இப்போ நமக்கு நல்ல ஒரு ரேட்டு வரப்போகுது. டேய் இதை மட்டும் எப்படியாவது கரெக்டாக வச்சுருக்கலாம், என்னடா இது சவுத்துலவே மாட்ட முடியல, எங்கே என்னன்னு தெரியலங்க, இது என்ன ஆச்சுன்னு தெரியலையா, சவுத்தில் வைக்க முடியல, என்ன ப்ராப்ளம் இந்த டிவிக்கு, என்ன ப்ராப்ளம், ஒருவேளை இது வால் மவுண்ட் இல்லாத டிவியா, டவுட்டாக இருக்குங்கிறது செக் பண்ணுவோம், இது சவுத்தில் எங்க இது தெரிஞ்சு ஒரு வால் மவுண்ட் இல்லாத டிவிங்க, இது கீழே போடும் முதல்ல, இது இது நம்மளுக்கு தேவையில்லை இனிமேல், இது வந்து சவுத்தில் மாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், வித்திரியதையும்
ஓகே, இந்த டேபிள் டிவி ஏங்க இது மூலம் இதே வித்துருவாங்க, தேவையில்ல இது. இது என்னது ஜாய்ஸ்டிக் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது வித்துட்டு நம்ம திருப்பி செட்டப் பண்ணுவோம். தெரிஞ்சு நம்ம தப்பான டிவி வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுவோம் கடையா? ஆ, எர்றா ப்ரூம் எர்றா. ஓகே, க்ளீன் பண்ணேன். நெக்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணேன். ஓகே, க்ளீன் பண்ணிடுச்சு. டே வாங்குறா வாங்குற கடையை வாங்குறா, ப்ளீஸ் டைம் ஆச்சு வாடா. ஓ, ஓப்பனே பண்ணலையா? சரி, க்ளீன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் ரேட்டிங் கொச்சு விட்டுருவானுங்க. இவன் வந்து கடையை சுத்தமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொச்சு விட்டுருவானுங்க. நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறமாவே கடை ஓன் பண்ணி விடுவோம். ஓகே, எவன்டா அவன் டே என்னென்னமோ போட்டு வச்சிருக்கான பவுடர். யாரா அவன் பவுடர்லாம் போட்டவன்? எவன் அவன் கையில் கச்சான் அவ்வளோதான். என் கடை எவ்வளோ பெரிய கடை வந்து இங்கே பாருங்களேன், குப்பையாக போட்டு வச்சிருக்கான். ஏன்டா உங்களுக்குலாம் பார்த்தேன் வதை எப்படி இருக்கேன், என்னை பார்த்தா உங்களை எப்படி தெரியுது? ஓகே, ஃபஸ்ட்டு இது போட்ட நம்ம வந்து இதை இங்கே தூக்கி போட்டுருவோம். ஓகே, இங்கே போட அப்படி இங்கே போட்டு விட்டு. ஓகே, இன்றைக்காவது நம்ம கடை நல்லா ஓடணுங்க. ஓப்பன். ஓகே, இப்போ நல்ல கஸ்டமராக வருவானுங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து இப்போ விற்ற பொருள்லாம் எவ்வளோக்கு விற்குதுன்னு போய் செக் பண்ணலாம். ஆண்டவா ப்ளீஸ், ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கணும். இருங்க, போய் செக் பண்ணலாம் எவ்வளோக்கு விற்குதுன்னு போய் பார்ப்போம். ஒன்று வந்து ஒன்று வந்து 800 ரூபா, ஒன்று வந்து 2000 ரூபா. ஆ, நல்ல இதுதான் நம்மளுக்கு. குடிசை நல்லா வரப்போகுது. அது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சுங்க, நம்ம நிறைய காசு வரப்போகுது எனக்கு. அது மட்டும் புரிஞ்சிச்சு. நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு இது மட்டும் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்க, 3000 ரூபா வந்துச்சு. ஆடோடோடோடோடோ. ஓகே, ஃபஸ்ட்டு போயிட்டு இது வாங்குவோம். பிஎஸ் ஒரு 800 ரூபாய்க்கு வாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சீப்பாக வாங்கணும் பாருங்க, இந்த மாதிரி வாங்கணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பிஎஸ் வாங்கியாச்சு. டக்குன்னு போயிட்டு இது வந்து இங்கே போட்டுருவோம், அந்த ரூமில் போய் போட்டுருவோம். இங்கே போடுங்க. ஓகே, இங்கே போட்டாச்சு. என்னடா எவனோ ஒருத்தவங்க காணும் கடையில். டேய் வாங்கடா, என்னடா ஆச்சு? ஓ, நான் என்ன பண்ணுன்னு தெரியல. அண்ணே அண்ணே வாணே வாணே, முதல் கஷ்டம். இங்கே பாருங்க, வந்தால் ஒன்று கூட்டமாக வரானுங்க, இல்லைன்னா வரவே மாட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் மைண்ட் என்ன, நம்ம கடை ஓடாமல் போயிச்சான்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி வரானு. ஒன்று கூட்டமாக வரானு. எங்கே பாருங்களேன், ரெண்டு சிவப்பு மூக்கானுங்க வரானுங்க பாருங்களா, ஒன்றா வரானுங்க. ஆ, வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஓ, ட்வின்ஸ் வேணுங்க, இவங்க ட்வின்ஸ் நினைக்கிறேன். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு எவ்வளோக்கு விற்றுக்குமே பார்ப்போம். ஆண்டவா கொஞ்சம் நல்லா இதுக்கு விற்றுக்கணும். ஓகே, எவ்வளோ? ஓ, இன்னும் அந்த எவ்வளோ? ஒன்று வந்து 2000 ரூபா, இன்னொன்று வந்து ஓகே, இந்த 2000 ரூபா உங்களுக்கு ஏறட்டும். சீரோ சீரோ எவனாவது 2000 ரூபாய்க்கு வாங்கடா. சரி, அப்படியே ஃபாஸ்ட்டு செல் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து இதே வந்து செல் ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். எவ்வளோ? சரி, 800 ரூபா போதும். 1 ரூபா லாபம் வந்துச்சு, அது போதும் நம்மளுக்கு. ஓ, 5000 ரூபாவா? ஆடாடாடா, வாங்கடா வாங்க, டிவி வாங்கடா, டிவி வாங்கடா. சரி, டிவி. ஆமாம், டிவி தான், டக்குனு டிவி வாங்க. அப்போ அதுக்குள்ளே 2000 ரூபாவா? போடுற வேறு லெவலு. ஓகே, நெக்ஸ்ட் எங்கள் டிவி. டிவி நல்ல டிவியாக கரெக்டாக பார்த்து வாங்கணுங்க. வால் மவுண்ட் டிவியாக பார்த்து வாங்கணும். எங்கே 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 இருக்குது வால் மவுண்ட் டிவி? இது வந்து இது இது டிவியே இல்லை. ஆ, இது தாங்க வால் மவுண்ட் டிவி. இப்போ தாங்க நம்ம கரெக்டாக வாங்கியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து டிவி வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டேபிள் வாங்கணும். எந்த டேபிள் வாங்கலாம்? 600 ரூபாய், 700 ரூபாய், 200 ரூபாய் டிவி டேபிள் வாங்கி விடுவோம். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் சேர் வாங்குவோம். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சேர் வாங்கி போடுவோம். இவனுங்களாம் ஒரு ஆளுங்க, இவங்களுக்கு வந்து பெரிய சேர் வாங்கணுமா? ஒரு பிளாஸ்டிக் சேர் வாங்கடா. 100 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் பாட்டு வாங்கி போட்டுருவோம். எங்கள் சேருங்க, சேர் சேர் சேர். இது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இது மவுஸு, கீபோர்டு, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃபேனு, இங்கே இருக்குங்க சார், பிளாஸ்டிக் சேர். ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இப்போ நம்ம கையில் வந்து 1200 ரூபா இருக்கு. 1300, ஏன்னா அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. ஓகே, டக்குன்னு போயிட்டு இப்போ வந்த பொருளாம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது என்னது? ஒரு டேபிளா? ஓகே, டேபிள் இப்போ வந்துருச்சுங்க. ஓகே, மொட்டையா நாளைக்கும் வாடா. இவன் டெய்லி வராங்க, இவன் தலைவங்க, இவன் தாங்க உண்மையான ஒரு நம்ம கடையோட தொண்டன். இவன் தான் கரெக்டாக வந்து கரெக்டான வேலைகளை பார்க்குறான். ஓகே மேம், டக்குன்னு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன தராது? எல்சிடி டிவி வந்துச்சுங்க. எல்சிடி டிவி வந்துச்சு, டக்குன்னு அதேமாதிரி போட்டுருவோம். மகனே, காசு கொடுக்காம போனீங்க. ஏதோ நான் வந்து இங்கே ஏதோ செட்டப் பண்ணுற கேப்பில் காசு கொடுக்காம போகலான்னு பிளான் பண்ணிங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே வச்சுருவோங்க. கரெக்டாங்க வை. புட்டு வச்சாச்சு. இப்போ டேபிள் வந்து கரெக்ட். ஆங்க, இப்போ தாங்க கரெக்டாக வருது. இத்தனை நேரமாக தப்பாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே போடு. டிக்கு வந்துச்சாரா? என்னடா ஆச்சு, என்னாச்சு தெரியலையே இவங்களுக்கு. டே ப்ளீஸ், டிக்கு வாங்கடா. டேபிளில் டிக்கு வர மாட்டேங்குது. என்ன செஞ்சே இவனுக்கு வேறு உருளை. இங்கே வந்து இதுதான் ஏங்க, இதில் கம்ப்யூட்டர் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேங்க. என்னங்க இது டேபிள் கூட மாதிரி பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த பிஎஸ் ஒர்க்குனே ஒரு டேபிள் வாங்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன் அப்படி இதை டிக்கே வர மாட்டேங்குது பாருங்களேன். இது வந்து பிஎஸ் ஒர்க்கே ஒரு டேபிள் வாங்கணுமா என்ன? இருங்க, அப்படி ஏதாவது டேபிள் இருக்கான்னு பார்க்கலாம். பிஎஸ் ஒர்க்குனே ஏதோ ஒரு டேபிள் இருக்கா? அயன் சேரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேபிள் டேபிள் போ. டேபிள் எங்கே இருக்கு? இது சேரு. டேபிள் எங்கடா? டேபிள் கேட்டால் சார் தரானுங்க, சார் கேட்டால் டேபிள் தரானுங்க. இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கேன் மனசில். ஓகே, இங்கே இருக்கு பாருங்க. ஓ, கேம் கன்சோல் டேபிள். ஓ, இங்கே இருக்குங்க. 1000. ஓ, இதுதான் வாங்கணுமா? இப்போ தாங்க புரியுது, இந்த கேம் கன்சோலுக்குனே ஒரு டேபிள் இருக்கு. அடா பாவி, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்காடா? இதுக்குன்னு ஒரு டேபிள் வாங்கணுமா? நான் எந்த டேபிள் போட்டால் என்னடா? சரி, அந்த டேபிள் போய் விற்றுருவோம். நம்மளுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னா நம்மளுக்கு 2000 ரூபாய் கடைக்கு தான் போகுது. ஓகே, செல்லு எதுங்க? ஓ, அங்கே போட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், போனதான் அங்கே விற்றோம் பார்த்தீங்களா? அப்படியே அங்கே போட்டோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேபிளை விற்றுருவோம்.
எது வாங்கினாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாகவே வருது நம்ம வாழ்க்கையில். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டே, ஏன்னா பிச்சைக்காரன் வந்தானா என்ன, இன்னும் வரல. ஓகே, இது கீழே போட்டே, நம்ம டக்குன்னு போயிட்டே இந்த டேபிள் எடுத்துருவாங்க. ஆ, வந்துச்சு. என்னடா இது, என்ன ரெண்டு ஐட்டம் வந்துருக்கு, இது என்னது இது? ஓ, பிளாஸ்டிக் சேர். ஆ, சரி, ஓகே. நம்ம டக்குன்னு போயிட்டே டேபிள் போய் போட்டுருவான். கரெக்டாக இது ஐயா, இந்த டேபிள் தான் போடணும் போல இருக்கு. ஆ, போடு போடு புட்டு அப்படிங்க போடு. ஆமாங்க, இதாங்க போடணும். ஆ, என்னது, என்ன டிவி ஏன் டிக்கு வரலடே? ஏன்டா இவனுங்க வேற ஒம்பு பண்ணுறதுலே இருக்கானு இங்கே இருக்கணுமா? ஆ, அப்பா டிவி டிக்கு வந்துச்சுங்க. அப்பா இப்போதான் ஒரு நிம்மதியாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் இவ்வளோ அலைச்சல் கொடுத்தீங்க. ஓகே, இதை வந்து இங்கே வச்சுருவோம் அப்படி புட்டு. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்சோலடே. ஓகே, கன்சோல் வந்து இங்கே வச்சுருவோங்க. டேடே இவன் வேற புட்டு, புட்டுக்கு போல இவன் த்ரோ கொடுத்துட்டேன். இங்கே வச்சுருவோமா? ஆ, இப்படி வச்சுருவோம். ஆ, அப்படியே ஒட்டுக்காக வச்சுருவோம். நெக்ஸ்ட் சேரு, பிளாஸ்டிக் சேரு போடுவோம். இவனுங்க கஸ்டமர் வர லட்சணத்துக்கு இப்போ இவனுங்களுக்கு வந்து கேமிங் சேர் வாங்கணுமா? 2000 ரூபா கொடுத்த வருதே. ஏதோ இங்கே பாருங்க, இந்தமாதிரி அங்கிள் பாட்டி தாத்தா தான் வரானுங்க. இவனுங்களுக்கு போயிட்டு கேமிங் சேர், இவனுங்க பிளாஸ்டிக் சேர்லேயே உட்காட்டும். இவனுக்கு பேர் ஆளுங்க இவனுங்க. ஓகே, இவனுக்கு சுற்றி விட. ஓகே, கரெக்டாக வச்சுருவோங்க. கரெக்டாக பார்த்து விடா. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஒரு PSO செட்டப் பண்ணிட்டோங்க. இது இனிமேல் ஒரு நல்ல ஒரு இதுங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக 2 AC போட்டு விட்ருவோம், நம்மளுக்கு வந்து கரெக்டாகிடும். ஏங்க, இல்லைனா வந்து இந்த ரூமே அன்லாக் பண்ணிவிடுவோங்க. எங்கள் ரூம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இதே அன்லாக் பண்ணி விட்டுருவோம், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு 4 போட்டதுக்கு கொஞ்சம் ஒரு பிரோஜனமாக இருக்கும். நம்ம அந்த ரூமே போய் ஃபஸ்ட்டு போய் அன்லாக் பண்ணி விட்டுருவோம். ஓகே, சீக்கிரம் உட்காரு. நம்ம அந்த ரூம் அன்லாக் பண்ணிட்டு மாஸ்க் கட்டுறோங்க. ஓகே, இது போ. எங்கே எங்கே எங்கே? ஆ, இது ஸ்டோரு. ஆ, பை. ஓகே, பை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது எவ்வளோ? ஆ, 1400 ரூபா. ஏங்க தெரிஞ்சு எல்லாத்தையும் அன்லாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணலாம், ஒரு வேலை பண்ண முடியுமா தெரியல. ஓகே, இது ஓலைக்கு விற்றுருக்கு. ஐயோ, ஓலைக்கு விற்றுருக்குன்னு தெரியல. மெயில் எதுவும் வந்திருக்கு. ஆ, எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்க, பாடி கார்டு தலைவர் வேறு லெவலில் பாடி கார்டு. இந்த பாடி எவனோத்தன் கோக்கே கேட்கலாம். கோக்கே ஏ யாரோ தம்பி, ஏன் வரண்டா வரண்டா கோக்கு தானே வர வர. ஐயோ, நான் வேறு அவசரப்பட்டு எழுந்துட்டேனே. ஆ, 3 பேர் ஒட்டுக்கா வரானுங்க. ஓகே, கோக்கு கோக்கு ஆர்டர். எங்கே கோக்குங்க? கோக்குங்க எங்கடா? கோக்குங்கடா. ஏ கோக்கு, ஏ எங்கடா கோக்கு? ஆ, இங்கே இருக்குது, ஆர்டர் கொடு. ஆ, கோக்கு வந்துச்சு. அண்ணே, என்ன இரு, வந்துடுனே 2 நிமிஷம் இருந்தே. ஆனால் கோவப்படாதுண்ணே, போகாதுண்ணே, வந்துடுனே வந்துடுண்ணே. இருந்தேன் இருந்தேன் இருந்தேன், 1 செகண்ட் வாங்கிட்டேனே. செஃப்பு இன்னும் நல்லா ஜாலியாக இருக்க போல, கொடுத்த காசு காலாக செய்ய மாட்டேன். அங்கே பாரு, இவனுக்கு டிவி வேறு, இவனுக்கு இவன் செய்கிற வேலைக்கு டிவி ஆடா. டே, இந்த மாதிரி பையனா எங்கடா போவேன் கடையா? எங்கே எங்கே எவன் கோக்கேட்டவன் இவனா? ஆ, இவனாங்க இவனாங்க. டே டே டே, அடங்க, இருங்க கொடுத்து பார்ப்போம். ஆடா போடான் இவனும். இதோ சரி, விடுங்க, அப்புறமா வரம் வந்து யூஸ் பண்ணிப்பான். இவனா ஒரு ஆளோட கரெக்டாக வரேன், அப்படியே ஓட்டான் அப்படியே. இப்போ தான் கோக் கொண்டு வரும், அதுக்குள்ளே ஓட்டான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த இடத்த அன்லாக் பண்ணிட்டோம். எங்கே பாருங்க, இருங்க காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த இடத்த அன்லாக் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம நிறைய செட்டப் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு ஏசி வாங்கி போட்டுருவோம். நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ ஏசி வாங்குங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஏசி எவ்வளோதான் காசுன்னு பார்ப்போம். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, வந்து ப்ரோ ஏசி 1 நாள் தான் ப்ரோ ஓடும், அதுக்கப்புறம் ஓடாதுன்னீங்க. அதனால தான் நான் வந்து வாங்காம இருந்தேன். சரி, வாங்கிடுவோம், என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்டிங்க. ஓகே, ஏசி 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 எங்கே இருக்கு? எங்கடா எங்கடா எங்கடா, இது வந்து இது இது ஃபேனு. ஆ, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அட போங்கடா, இவங்க வேறு ஏன்டா ஒரு ஏசினா கரெக்டாக. ஆ, இங்கே இருக்குங்க. இவ்வளோ ஏசி இது 1200 ரூபாய். டேய், என்னடா இவ்வளோப்பா காசாடா ஏசி, ஏன்டா அநியாயமாக இருக்குடா, பணத்தை கரைச்சி விட்றானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டாக இங்கே ஒரு 2 AC போட்டு இந்த கேமை முடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம டக்குன்னு போயிட்டு ஃபேன் எங்கே ஓடுது. டேய், ஃபேன் எங்கடா போச்சு? டேய், அதனால எல்லாரும் கோவப்பட்டு போறீங்களா? எங்க ஃபேனே இல்லைங்க. டேய், என்னடா பண்ணீங்க ஃபேனு? அடா பாவி, எங்க ஃபேனே இல்லைங்க, அதனால தான் எல்லாரும் போறீங்களாடா? இப்போதாங்க எனக்கு புரியுது, ஃபேன் பக் ஆயிடுச்சா? ஆ, எத்தனை பேர் எங்க ஃபேன் பக் ஆயிடுச்சுங்க. ஓஹோ, இப்போதான் எனக்கு புரியுது. ஓகே, டக்குன்னு போயிட்டு ஃபேன் வாங்கு. ஆடா பாவிங்களா, இது தெரியாமல் போச்சடா எனக்கு. இவ்வளோ நேரமாக கஸ்டமர் ஃபேன் இல்லாமல் வேற இருந்திருக்கீங்க, அதான் எல்லாரும் வந்து மூஞ்சி சுழிச்சிட்டே போனானுங்களா? ஓகே, 2 ஃபேன் வாங்கி, வேறு வழி இல்லை. இந்த மண்டேனுங்களுக்கெல்லாம் போய் ஃபேன் வாங்க வேண்டியதாக இருக்கடா. ஓகே, ஃபேனும் இப்போ ஆர்டர் கொடுத்தாச்சு, இப்போ எல்லாம் வரட்டும். இருங்க, இன்னொரு ஏசி ஆர்டர் பண்ணிடுவோமா? இல்லை, ஏசி இப்போதைக்கு வேணும்போது ஃபேனே இல்லை. ஏசியாடா, ஃபேன் ஓடாமல் போச்சு நினைக்கிறேங்க தெரிஞ்சு, அதனால தான் வந்து கட்டைச்சு மூலிங்க ஒரு ஏசி போடுவோம். டே டே டே, இவன் இந்த இவன் இருக்கேன் தாடிக்காரன், ரொம்ப பண்ணுறான். ஓகே, நம்ம வந்து இங்கே ஒரு ஏசி போடுவாங்க புட்டு. இங்கே போட்டோன்னே அப்படியே வரவனுக்கு வந்து அப்படியே ஜில்லுன்னு கால் தெரியும். அப்படியே இங்கே ஒன்று போட. கரெக்டாக கரெக்டாக, திருப்பி வச்சிட்டோமா? திருப்பி வச்சுட்டு நினைக்கிறேன். ஆ, இப்படி வைக்கணுமா? போ, இப்படியே வைக்கணும். டே, என்னடா எப்படி வச்சாலும் ரெட்டாக காமிக்கிறீங்க, நான் எங்கடா போவேன்? முழு கரெக்டாக வைங்கடா, இப்படி வை. அவ்வளோதான், இங்கே வை, இங்கே வச்சிடா டே, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. ஆனால் க்ரீனே வரமாட்டேன். ஆ, இங்கே வச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஏர் கண்டிஷனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கணும்? அடுத்து வந்து ஃபேன், இன்னொரு ஃபேன் வாங்குவோம். 2 ஃபேன் வாங்குவோங்க, ஒரு வழியில் காசு வந்துருச்சுல. ஏ, திருட்டு பயில உள்ள வரான், அது திருப்பி உள்ள வரான். இப்போ தான்டா ஒரு ஏசி வாங்கினேன், ஏன்டா அதுக்குள்ளே உங்க கண்ணு பொறுக்கலையடா. இங்கே இங்கே கட்டைங்க 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 கட்டைங்க. ஆ, இங்கே எதுவும் இருக்குது. ஓகே, வந்தானே அவரில் திருட்டு பையன் போயிட்டாங்க. ஓகே, ஐயோ, எல்லாரும் போகிறானுங்க வெளியே. இரு, உங்களுக்கு ஃபேன் வாங்குறா, எல்லாரும் போயிட்டானுங்க வெளியே. டக்குன்னு சமேசான் போ,
எங்க ஃபேனுங்க ஃபேனு ஆ இங்க இருக்குங்க 400 ரூபாய்க்கு 400 ரூபாய் ஃபேனே வாங்குவோமா இல்ல 1500 ரூபாய்க்கு வாங்குவோம் அப்புறம் ஃபேன் ஓடாம போயிட போகுது ஏன்டா நான் போன தடவை ஏதோ 400 ரூபாய்க்கு ஃபேன் வாங்கினால தான் ஓடாம போச்சா ஏன்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா நல்ல இதே வாங்கியிருப்பேன் ஏன்டா முன்னாடியே சொல்லுங்களேண்டா ஓகே நான் ஃபஸ்ட்டு இந்த இங்கே ஃபேன் எடுத்து இங்கே போட்டேன் இங்கே ஒரு ஃபேன் போட்டு விட்ருவான் எடு ஃபேனை ஓகே எடு இங்கே ஒன்று போட்டுருவாங்க இங்கே போய் புட்டு கூட ஓகே இப்போ இங்கே ஒன்று போட்டாச்சு இந்த ரூமுக்கு இதுக்கப்புறம் ஃபேன் தேவை இல்லை இங்கே ஒரு ஏசி வேறு இருக்குது சரி நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேன் ஆ ரெண்டாவது ஃபேன் வந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூம் போட்டுருவோம் டக்குன்னு வந்து இந்த ரூமுக்கு ஒரு ஃபோனு கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா ஓகே இங்கே ஒரு ஃபேன் போட புட்டு அப்படியே இங்கே ஒரு நடுவில் ஒரு ஃபேனு ஓகே இப்போ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபேன் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன் இருங்க வந்துச்சா இல்லையா டே இருங்கடா அவசரப்படுறீங்களடா ஃபேன் இப்போ தான் போட்டேன் ஃபேன் போட்டேனே வரானுங்க உள்ள ஆ ஓசியில் போய் ஃபேனில் உட்காரலான்னு சொல்லிட்டு இவங்க இருக்கானுங்களே சரியான ஆளுங்க ஓகே இருங்க 400 ரூபாய்க்கு இன்னொரு ஃபேன் வாங்கிடுவோமா அதே வாங்குவோம் இப்போ நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு இந்த 400 ரூபா ஃபேன் தான் வாங்க முடியும் நம்ம டக்குன்னு போயிட்டு இன்னொரு ஃபேன் வாங்கி போடுவோம் சீரம் சீரம் டக்குன்னு டக்குன்னு இன்னும் ஒரு ஃபேன் வாங்குவோங்க இந்த ஃபேனுக்கு அப்புறமா இன்னொரு ஃபேன் வாங்கி அந்த ரூமில் ஒன்று போட்டுருவோம் சீரம் கொடுங்கடா ஃபேனை கொடுங்கடா சீரம் சீரம் அது வட்டு டைமும் போல இருக்கு அண்ணே 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 நீங்கள் இத்தனை எங்கே நிறைய தடவை வந்துட்டாங்க இவன் தலைவன்டா மாஸ்டரா நீ தான்டா மாஸு தோனி எங்கள் பேர் சவனு மனசு தோனி நண்டு போயிருக்கே ஓகே இன்னொரு ஃபேன் ஆர்டர் பண்ணேன் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே போட்டு எல்லாரையும் வந்து குளிச்சு பண்ணி விடணும் ஓகே டக்குன்னு போ ஷாப்பு 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 இன்னும் மெயில் எதுவும் வந்திருக்கு ஏய் எல்லாம் எங்கள் பாடி கார்டு மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டான் பாடி கார்டு ஓகே ஜமேசன் போ ஃபஸ்ட்டு நம்ம டைம் வராது ஃபேனு 400 ரூபாய்க்கு இன்னொரு ஃபேன் வாங்க ஓகே இப்போ நிறைய ஃபேன் வாங்கியாச்சு இப்போ எல்லா ரூம்லேயே போட்டு விட்றோம் தெரிக்க விட்றோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏசி இங்கே போட வேணாங்க ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா அதனால் ஏசி வேணாம் இந்த ஏசி எடு எதுக்கு ஆல்ரெடி ஃபேன் இருக்குது இங்கே போய் இது ஏசி போட்டுக்கிட்டேன் நம்ம வந்து பேசாமல் இந்த ரூமில் ஒரு ஏசி போட்டுருவாங்க ஆ இங்கே ஒரு ஏசி போட புட்டு அப்படியே இப்படி திருப்ப ஓகேங்க இங்கே ஒரு ஏசி போட்டுருவோம் கரெக்டாக இருக்குங்க ஆ இங்கே ஏசி போடுறோம் ஏசி 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 வெய் வெய் இரு அவசரப்படாது ஆ அவ்வளோதான் இப்போ இங்கே ஒரு ஏசி போட்டாச்சு இப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபேன் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா எடு ஃபேன் எடு ஓகே ஃபேன் எடுத்தாச்சு ஆனால் பாருங்களா அத்தனை ஃபேன் வாங்கி போட்டேனேடா ஒரு ஃபேன் கூட ஆஹா இங்கே ஒருத்தர் மாதிரி பிஎஸ் வராடுறோம் இருங்க அவன் வேர்க்குது போல அது மூஞ்சி வந்து கோவம் வச்சிருக்கான் ஈரா தம்பி ஃபேன் வாங்கிட்டேன்டா இங்கே ஒன்று போடு ஆ அவ்வளோதான் இப்போ சிரிடாடே ஃபேன் போட்டல சிரி ஓகே நம்ம டக்குன்னு போயிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு நம்ம வந்து கேம் முடிச்சிக்கலாம் நிறைய ஃபேன் வாங்கணும் போல இருக்கே முழு டெம்பரேச்சர் இடே ஓகே இங்கே எவ்வளோ இருக்குது டெம்பரேச்சர் ஹாட்டு ஓ இங்கேயே சூடாக இருக்கடா ஏண்டா ஃபேன் ஓகே ஓடாத ஃபேன் அதனால தான் இவ்வளோ சூடாக இருக்கா ஹாட்டு சரி இங்கே இங்கே ஹாட்டு இங்கே இங்கேயும் ஹாட்டு சரி அது ஏசி ரூமாக அது எப்படிடா இருக்குது அந்த ஏசி ரூமாக அது எப்படிடா இருக்குது இது அது எப்படிடா இருக்குது சொல்லுங்கடா டேய் என்னடா எங்கே பார்த்தாலும் ஹாட்டு ஹாட்டுன்றீங்க போங்கடா நீங்களும் அவங்க இதுவும் ஏங்க தெரிஞ்சுது மொக்க ஃபேன் நினைக்கிறாங்க அதனால தான் ஹாட்டு ஹாட்டுன்னு வருது நம்ம நிறைய ஃபேன் வாங்கணும் போல இருக்கு ஓகே நம்ம வந்து பார்ட் டூவில் ஃபேன் வாங்கிக்கலாம் ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கேம் பிளே முடிச்சிக்கலாம் டைம் ஆயிடுச்சு 9 மணி ஆயிடுச்சு செக் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க டைம் அது ஆக போதுங்க ஆக போது ஆகிட்டோடனே நம்ம வந்து முடிச்சிக்கலாம் ஓகே இன்னும் கரெக்டாக 1 மினிட் இருக்குங்க சீக்கிரம் வெளியே போங்க எல்லாம் வெளியே போங்க டைம் ஆயிடுச்சு ஏய் இவ்வளோ நேரம் உள்ளே வரானுங்களே இவனுக்கு எப்படி வெளியே அனுப்புறது இல்லை நம்ம போய் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் ஓகே பார்ட் ஃபைவ்ல வந்து நம்ம இன்னும் 2-3 இடத்த அன்லாக் பண்ணி நான் தெரிஞ்சு வந்து இந்த கேம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்டு 6 இல்லைனா வந்து ஒரு பார்ட்டு 7 ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல மினிமம் ஒரு பார்ட்டு 6 ஆகும்னு நினைக்கிறேங்க பார்ப்போம் ஆ ஓகே நான் டக்குனு வந்து இப்போ கதவு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் ஏ வெளியே போங்க சொன்னால் அந்த டைமிங் வரணும்டா நீங்கள் நினச்ச முதல்ல வர முடியுது எவ்வளோ பெரிய கடை தெரியுமா ஓகே வெளியே போங்க போடா வெளியே என்ன என்ன லுக்கு போங்கடா 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 எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு போப்போ மொட்டை தரையை வெளியே போ என்னடா நிற்கிற போட 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 சீனுமடா சீனுமடா போப்போ போப்பா டைம் ஆகுதுல போப்போப்போ ஆ அண்ணன் டைம் ஆகுதுல கரெக்டாக அண்ணன் போய் தூங்க தவிர ஓகே ப்ளஸ் தெட்டர் பாடி கார்டை கடையை பார்த்துக்கோண்ணே ஓகே அவன் டக்கம் போயிட்டேன் ஒரு தூக்கத்தை போட்டு இதோட முடிச்சிக்கலாம் ஓகே இது பார்க்குறவங்க மறக்காம வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சீனுமடா பெட்டுக்கு போடா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் எங்கடா பெட்ரூம் எங்கடா இங்க இருக்கு ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி பாய் 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 மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் பாய்